வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் உப்பு கருவாடு திரைப்படத்துடைய வீடியோ அம்சத்தை பார்க்கலாம். ராதாமோகன் இயக்கத்தில் 2004 அழகிய தேன் ஒரு படம் வந்துச்சு. அது இன்னமும் எனக்கு ஞாபகம் நல்லா இருக்குது. ஏன்னா நானும் என் நண்பர் சுபாஷும் கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரியில் ராஜா தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த படம் பார்க்கணுன்னு நாங்கள் கிளம்பி போனோம். ஏன்னா அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸு ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அந்த படத்தை வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிச்சு. அதில் இருக்கிற போஸ்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் வந்து சிக்னல் மேலே படுத்துட்டு இருக்க மாதிரி, பால் பாக்க இதில் வந்து நாய் நிற்கிற மாதிரி, சம்திங் லைக் தட். அந்த மாதிரியான போஸ்டர்ஸே வந்து அந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிச்சு. இதெல்லாம் அந்த படத்தை வந்து பிரகாஷ் ராஜ் வந்து டூயட் மூவிஸில் வந்து தயாரித்தார். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 11 கழித்து அழகிய தீய பார்ட் 2. ஏன்னா அந்த படத்தில் வந்து சந்திரன்ற ஒரு உதவி இயக்குனர் எப்படி வந்து படம் அவருக்கு கிடைக்குது, அவர் எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய காதல் எப்படி வெற்றி பெறான்றதான் கதை. இதில் சந்திரனுக்கு வந்து 2 படம் ஓடிடுச்சு. ஒரு படம் வந்து ஓடலை ஒழுங்காக, இன்னொரு படம் வந்து பாதியிலே நின்று போச்சு. இன்னொரு படத்துக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, அவர் நண்பரோட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் உப்பு கருவாடு திரைப்படத்துடைய கதை. பொதுவாக 2 படம் ஓடிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு பெரிய டைரக்டரை ஒரு பெரிய ஆக்டரை வச்சு எடுக்கணும் தான் எல்லா டைரக்டருடைய கனவாக இருக்கும். ஆனால் ராதா அதில் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். அவருக்கு என்ன அவருடைய பிளே கிரவுண்டு எதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதில் நான் அடித்து அண்ணா போதுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. எனக்கு டூயட் மூவிஸை தவிர்த்து அவர் வெளியே வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற மொதல் படம் இது. அதே மாதிரி அவருடைய ஆஸ்தான எழுத்தாளர் அவருடைய வசன கருத்தா விஜி இல்லாமல் பண்ணுற படம். ஏன்னா விஜி வந்து அவ்வளோ க்யூட்டான ரைட்டப் அவருடையது. உதாரணத்துக்கு வந்து இந்த உலகத்தில் சில விஷயங்களை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கணுன்றது, அதே மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் வந்து விஜிக்கிட்ட வந்து பூந்து விளையாடும். மிக முக்கியமாக நாங்கள் சிபிஐலேருந்து வரோம் அப்படின்வாங்க பிருத்திவராஜும் பிரகாஷ் ராஜும் சுவர்ணமாலியா கிட்ட. நீங்கள் சிபிஐன்ட்டு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்வாங்க. இப்போனா நாங்கள் 2 பேரும் நடந்து போகிறோம், நீங்கள் வேணால் சிபிஐ கூப்பிடுங்க நாங்கள் திரும்பி பார்ப்போம்வாங்க. ஸோ அந்த மாதிரியான காமெடிஸு அப்படிப்பட்ட ஒரு ரைட்டரை விட்டுட்டு டூயட் மூவிஸ் விட்டுட்டு அவர் பண்ணுற முதல் படம் இந்த உப்பு கருவாடு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ராதாவுடைய எந்த ஒரு அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய வழக்கமான கிண்டல் கேலிகள் சமூக கோபங்கள் எதுவும் எதுவுமே இந்த படத்தில் வந்து குறையவில்லை. எல்லாமே இந்த திரைப்படத்திலும் இருக்குது. மிக முக்கியமாக அந்த ஒரு ஹார்ட் சீன் அப்படின்னு பார்த்தா ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள்லாம் என்னன்றதை வந்து ரொம்ப அற்புதமாக இது இதனால் என் மனசு புண்படுது அப்படின்னு நீங்கள் எப்படி சார் சொல்லலான்ட்டு அதுக்கு நீட்டி முழங்குற கருணாகரனுடைய அந்த நடிப்பு இருக்கு பாருங்கள். இந்த படத்தோட ஹார்ட் சீன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சீனை சொல்லலாம், அவ்வளோ ஃபண்டாஸ்டிக். கருணாகரனுக்கு காதல் வயப்படுறது வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் கூட அந்த மாடியில் அவங்க 2 பேருக்குமான அந்த மூட், ஏன்னா அழகிய தீயில் வந்து ஒரு மூட் இருக்கும், ஒரு லவ் மூடு. அந்த லவ் மூடு தான் அந்த படத்தினுடைய பெரிய பலம். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தையும் மொட்டை மாடியில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்ட்டு கருணா சொல்கிறப்ப அந்த பொண்ணு அதுக்கு வந்து இல்லை இல்லை சில விஷயங்களை சொல்லாமல் புரிஞ்சிக்கிறதே பெரிய விஷயம், அதாவது சில விஷயங்களை சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்றது ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சீனுன்னு என்னால் சொல்ல முடியும். டயலாக்ஸ் வந்து பொன் பார்த்திபன் விஜயுடைய ஆல்டர்னேட்டிவாக அவர் இறக்கியிருக்காங்க. சரி எந்தளவு சொதப்பிடுவரோன்னு நினச்சா இல்லை, 100% மார்க் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நான் எழுத்து, ஏன்னா திரைப்படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிறவர்களையும் இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க ரசிகர்கள். ஸோ அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஒரு டெலிசீரியல் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இயல்புத்தன்மையாக இருந்தாலும் கூட நம்ம எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே அழகியெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு டெலிசீரியல் பார்க்குற ஒரு 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 மூடை வந்து ஃபஸ்ட் ஹால்ஃப் கொடுத்தாலும் செகண்ட் ஹால்ஃபில் அதை எல்லாத்தையும் தூக்கி கிடாச்சிட்டு அடடடா அற்புதமாக வந்து ஒரு நல்ல நல்ல ட்விஸ்ட்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கருணாகரன் ஃபண்டாஸ்டிக். அவருடைய நடிப்பு வந்து நிஜமாலுமே வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு வந்து காமெடி பண்ணுற அந்த டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தோட பெரிய பலம் வந்து சாம்சங் இளங்கோன்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கார், பின்னி எடுக்கிறார் மனுஷன். டைமிங் அவருடைய டைமிங் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஓ இந்த படத்தில் வந்து ராதா படத்தினுடைய ஆஸ்தான நடிகர்கள் பட்டியலில் வந்து குமாரவேலும் MS பாஸ்கரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது குமாரவேல் வந்து மாஞ்சான்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அந்த தன்னுடைய காதலியை பற்றின அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது நெகிழ்ச்சி அடைய வைக்கிறார். அதேமாதிரி MS பாஸ்கர் வந்து அந்த கடைசி சீன் ஒரு சிங்கிள் சீனு
ரொம்ப நல்லாவே பின்னிருக்காரு. அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகர், அவர் வந்து ஒரு காமெடியனாக போட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு நடிப்பு. அதை விட அந்த ரச்சிதா அப்படின்றவங்க வந்து அந்த உமா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இவங்க நந்திதாவுக்கான ஆல்டர்னேட்டிவாக ஒரு சீனில் நடிப்பாங்க பா, ஃபேன்டாஸ்டிக். ஏன்னா அந்த பொண்ணை வந்து நீ நடிக்கலை இதுதான் நடிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் அது. அந்த இடத்துல அந்த பொண்ணு பூந்து விளையாடிருக்குங்க, நான் நடிப்பு பா சான்ஸே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு ரச்சிதா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த சீனு. அதே மாதிரி நந்திதா குமுதா ஹாப்பியானாச்சுன்ற மாதிரி அவங்களுடைய படங்கள்லாம் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இந்த படமும் அதற்கு விதிவிலக்கில். அதை விட சின்ன சின்ன பூனையாக அது எல்லாம் மானப்புறமையாண்டு லாஸ்டில் சாம்ஸ் கொடுக்குற அந்த கவுண்டர் வந்து தியேட்டரில் மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கின்றது. இந்த மகேஷ் முத்துசாமியினுடைய ஒளிப்பதிவு படத்திற்கு பலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்து வந்து ஒரு அவசரகதியில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு அழகிகளுக்கான அந்த இதுவே இல்லை. ஏன்னா ஒரு வெறுமையாகவே இருக்குது ஒரு வீடு, நாகேஸ்வரர் பார்க்கு, கடற்கரை ஓரம் இருக்கிற ஒரு வீடு. ஸோ இதிலே வந்து அவங்க வந்து சுற்றி சுற்றி எடுத்தப்போ வந்து ஒரு ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாடல்கள் வந்து அழகிய தேய திரைப்படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. இந்த படத்தில் வந்து ஸ்டீவ் வாட்ஸ் அப்படின்றவர் வந்து இசையமைச்சிருக்காரு. ஓகே, நாட் பேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5.5. ஏன் அப்படின்னா, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் தன் இப்படி தான் ஒரு படம் எடுப்பேன், இந்த படத்தை நான் ரசிக்கிற மாதிரி எடுப்பேன், இதில் நான் சமூக கருத்துக்களையும் சொல்லுவேன், அதுவும் வலிக்காமல் சொல்லுவேன், அதுவும் பிரச்சனை வராமல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். தொடர்ந்து அதில் பயணிக்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அது ராதா கிட்ட இருக்குது. ஸோ ராதாமோகன் வந்து இன்னும் இது மாதிரி நிறைய படங்களை வந்து கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் வந்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை வழங்கி பார்த்த ஒரு திருப்தி வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு வெளிவரும்போது நிச்சயமாக இருக்கும். மிக முக்கியமாக குடும்பத்தினரோடு போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடப்படுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.